हेलो व्यूवर्स वेलकम टू काप्यास विलेज किचन इन्नैक्कु नाम इंस्टेंट सांबार पोडी एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम अदर्क्कु नानु ओरु मेशरिंग कप्पाल अरै कप्पु धनिया एडुत्तिरुक्करेन अंद अरै कप्पु धनियावुक्कु रेंडु स्पून कडलै पर्प्पु रेंडु स्पून तोवरम पर्प्पु अरै स्पून सोम्बु अरै स्पून वेंदयम अरै स्पून पिळगु ओरु स्पून सीरकम ओरु स्पून कडुगु இது எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கணும். மிளகாய் ஒரு 20-25 நம்பர் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம். மிளகாயும் கருவேப்பிலையும் தனியாக வறுத்துக்கலாம். மிதமான சூடு வச்சுட்டு எல்லாத்தையுமே பொறுமையாக வறுத்து எடுத்துடுங்க. பாருங்க, இதை வந்து நல்லா வறுக்கணும்னு இல்லை, நல்லா சூடு ஏறணும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா மாற்றிடுங்க. அதே மாதிரி மிளகாய் வந்து காம்போடு சேர்த்துக்கோங்க. நம்ம காம்பை கிள்ளிட்டோன்னா அதுலேருந்து விதை விழுந்து தீய ஆரம்பிச்சிடும். அதனால் காம்போடு சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காம்பை கட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல கலர் வரும். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு 25 மிளகாய் கிட்ட தேவைப்படும் இந்த தனியாவுக்கு. இப்போ காம்பை கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஆற விட்டுட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்ல வாசமான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாம்பாருக்கு மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒரு பொரியல் செய்கிறீங்க, ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு கத்திரிக்காய் பொரியல், இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது அதுக்கு கூட நீங்கள் இதை சேர்க்கலாம். இன்றைக்கி நாம் அதிகமாக அரைச்சி வச்சுக்க விரும்புகிறது கிடையாது, அதனால் தேவைப்படுறப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம தேவைப்படுறப்போ தேவையான அளவும் நாம் செய்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பொடி பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் விலேஜ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.